அனைவருக்கும் வணக்கம். மை V3 ஆட்ஸில் யாரெல்லாம் பணம் போட்டிருந்தீங்களோ அந்த பணத்தை எல்லாம் உடனே எடுத்துக்கோங்க, அதெல்லாம் விட்ரா பண்ணுங்க, விட்ரா பண்ண முடியுமான்னு பாருங்கள். இனி யாரும் புதுசாக சேராதிங்க, பணத்தை கட்டாதீங்க, ஏன்னா இந்த கம்பெனி இனிமே இயங்காது. இந்த கம்பெனியை முடக்கினது வேறு யாருமே இல்லை, அந்த கம்பெனியை தொடங்கின அந்த முதலாளியே தான். அவரே தொடங்குறாரு, அவரே அதை அழிக்கிறாரு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தொகையை சேர்த்தாச்சு, ஒரு குறிப்பிட்ட அளவு அதில் பணத்தை எடுத்தாச்சு, இதுக்கு மேலே நம்ம தானாக மாட்டினோம்னா அதை சமாளிக்க முடியாது, நம்ம தப்பிச்சு போக முடியாது. அதனால் மக்களால் தான் இது நடந்துச்சு, அரசாங்கத்தினால தான் இது நடந்துச்சு, எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, என்னை கெடுத்துட்டாங்க, நான் சரியாக தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இவங்கெல்லாம் ஒரு கேஸை போட்டு அதை இதையும் பண்ணி என் பொழப்பில் மண்ணை போட்டாங்க அப்படின்னு பழியை நம்ம மேலேயே திருப்பதுக்காக தான் இந்த ஒரு நாடகம். கோயம்புத்தூரில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுனாங்க இல்லையா, அது நாடகம். மக்களை ஏமாத்துறதுக்கு, அரசை ஏமாத்துறதுக்கு நான் நல்லா தான் கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்தேன், இப்படி ஒரு கூட்டம் போட்டு ஒரு கேஸை போட்டு என்னை தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அவரே அதுக்கு ஏற்பாடு பண்ணி அவரே கூட்டத்தை கூட்டி ஒரு பெரிய ஒரு செய்தியை அதை மாற்றிட்டாங்க. இப்போது நாமெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதே ஒரு காரணமாக வச்சுக்கிறது, இவங்கெல்லாம் சொல்லி தான் என் கம்பெனி ஓடலை அப்படின்னு பழியை நம்ம மேலேயே போட்டுருவாங்க. அப்படி போடுறதுக்கு தான் இந்த கம்பெனி தானே ஒரு கூட்டத்தை கூட்டி தானே ஒரு பிரச்சனையை கிளப்பி இப்படி அந்த கம்பெனியை நிறுத்துறதுக்கு அதுவே ஒரு யோசனையை செஞ்சுருக்கு. அதனால் தயவுசெய்து பணம் யாரும் புதுசாக கட்டாதீங்க, கட்டின எல்லாரும் எப்படி அதை கறக்கிறதுன்னு மட்டும் பாருங்கள். அதில் வேலை பார்க்குற ஒவ்வொருத்தனுக்கும் தெரியும் நம்ம ஏமாற்றி தான் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு. நான் 50,000 சம்பாதிக்கிறேன், 100,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா, அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் அது ஏமாற்றி தான் சம்பாதிக்கிறோன்னு. இப்போது திருடங்கிட்ட போய் நீ நல்லா சம்பாதிக்கிறியா, நல்லா சம்பாதிக்கிறேன், சரி சம்பாதிடா அப்படின்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி தான் இதில் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவனெல்லாம் திருட்டு பயிலுவேன், இவனுங்க 4 பேர்த்த சேர்த்து விட்டு அதில் வர கமிஷன் எடுத்து தான் இவனுங்க திங்கிறானுவேன். ஆனால் 4 பேர்த்த கெடுத்தாலும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் மட்டும்தான் அதில் அந்த மெம்பர்ஷிப்பில் இருப்பான். லட்சக்கணக்கில் எனக்கு வருமானம் வருது, 50,000 வருது, 60,000 வருதுன்னு சொல்கிறான்ல, இவன் எல்லாம் 4 பேர்த்த கெடுத்து நான் பொழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் அதில் இருப்பான். எவ்வளோவுக்கு முடியுதோ அவ்வளோவுக்கு இதில் இருக்கிற பணத்தை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, இனி இந்த கம்பெனி ஓடாது ஓடாது ஓடாது.